ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொர்பா சமையல். இன்றைக்கி சொர்பா சமையலில் பிஸ்கட் வச்சு நம்ம எப்படி ஐஸ்கிரீம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ஈஸியாக கிடைக்கிற பொருள் வச்சு வீட்லேயே நம்ம டேஸ்டியான யம்மியான நல்ல க்ரீமியான ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி குட் டே சாக்லேட் பிஸ்கட் இருக்கும்ல 10 ரூபா பேக்கெட், அது 3 எடுத்துருக்குறேன். அதை வந்து மிக்சி ஜாரில் தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 3 பேக்கெட்டையும் பிரித்து சேர்த்துக்கலாம். அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், இப்போ 10 ரூபா பேக்கெட்லேயே பால் பவுடர்லாம் கிடைக்கி, அதை சேர்த்துக்கலாம். பால் பவுடர் இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இது போல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கும் இல்லையா, நான் இன்றைக்கி ஆவின் ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கேன், அதை 1.5 லிட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு லோ மீடியம்லேயே வச்சு இதை வந்து நல்லா கொதிக்க விடுறப்போ ஓரங்கள் ஃபுல்லாக இது போல் ஏடு கட்டிட்டு வரும். எடுத்து எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் நம்ம ஊற்றின பால் வந்து நல்லா வத்திட்டு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச அந்த பிஸ்கட் பவுடரையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோடனே ஆற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறிடணும், கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து, காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து இது போல் நல்லா க்ரீமியாக அரைச்சிக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் இது போல் நல்லா அரைக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா க்ரீமியாக இருக்குது. இதை வந்து நான் இன்றைக்கி ஒரு டிஃபன் பாக்ஸில் தான் ஊற்றிக்கிறேன். டிஃபன் பாக்ஸில் சேர்த்துட்டு நல்லா இது போல் லெவல் பண்ணிவிட்டு, நம்ம சில்வர் ஃபாயில் பேப்பர் இருக்கும்ல, இது பேப்பர் இல்லை, இது போல் பேப்பர் இல்லைன்னா நம்ம பால் கவர் இருக்கும்ல அது கூட இல்லைன்னா நம்ம பட்டர் பேப்பர் எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இது ஒரு 3-4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா திரும்ப ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ரொம்ப கட்டியாக இருக்காது, அதே நேரத்தில் நம்ம ஊற்றுனதை விட நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இதை நம்ம வந்துட்டு திரும்ப மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இது போல் அரைக்கிறப்போ நம்மளுக்கு ஐஸ்கிரீம் நல்லா ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தியாக இருக்கும். எனக்கு 2 டம்ளரில் வந்து ஒரு குல்ஃபி மோடு இருந்தால் நீங்கள் குல்ஃபி மோடில் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா நான் இது போல் 2 டம்ளரில் 1/4 அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். மீதியை வந்து நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்சோம்ல அதே டிஃபன் பாக்ஸில் மீதியை ஊற்றிக்கிறேன். இப்போது டிஃபன் பாக்ஸை ஏற்கனவே போட்டிருந்தோம் சில்வர் ஃபாயில் பேப்பர், அதே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். டம்ளருக்கும் அது போல் சின்னதாக சில்வர் ஃபாயில் போட்டு நல்லா வந்து அமுத்தி விட்டுருங்க. இப்படி இல்லைன்னா நீங்கள் பால் கவர் கூட சேர்த்துட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். சின்னதாக இது போல் ஹோல் போட்டுட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்பூனோட பின்பக்கத்தை கூட இது போல் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு 8 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்குறேன். இது ரொம்ப கூலிங்காக இருக்கும், அதனால் அது அந்த மோல்டுலேருந்து வெளியில் வரணுன்னா லைட்டாக இது போல் நார்மல் வாட்டரில் லைட்டாக வந்து 1 நிமிஷம் இது போல் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும் வெளியில். இப்போ சில்வர் ஃபாயில் பேப்பர் எடுத்துட்டு, இல்லை அந்த தண்ணிக்குள்ளேயே வச்சுட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணால் கூட இது போல் ரொம்ப அழகாக வந்துடும். ரொம்ப நல்லா க்ரீமியாக இருக்கும். நம்ம வீட்டில் தான் செஞ்சோம் அப்படின்னு பசங்களுக்கெல்லாம் கொடுத்தா நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நல்லா க்ரீமியான டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஏன்னா சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கட்டில் பண்ணதுனால இன்னுமே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது போல் 2 டம்ளரில் உள்ளதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பாக்ஸில் ஊற்றி வச்சோம் இல்லையா, அதையும் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இதுவுமே நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. நான் இன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் வச்சு எடுக்கிறேன். நீங்கள் கரண்டி வந்து நனைச்சிட்டு, தண்ணியில் நனைச்சிட்டு எடுக்கலாம். இது போல் எடுக்கிறப்ப கரண்டியில் வச்சு நீங்கள் எடுக்கணுன்னா ஒரு நிமிஷம் வந்து தண்ணியில் லைட்டாக அந்த நம்ம டம்ளர்லாம் வச்சிடலாம், அது போல் வச்சுட்டு எடுங்க. இது ஸ்கூப்பர் வச்சு எடுக்கிறப்ப நம்ம உடனே எடுத்துடலாம். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக விழுதுன்னு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொர்பா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.